வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, காஞ்சிபுரம் அருளாள பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த அருளாள பெருமாள் கோவிலுங்கிறத இன்றைக்கி வரதராஜ பெருமாள் கோவில்னு சொல்லப்படுது. அந்த கோவிலில் மலை போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கல் தலம், படத்தில் பார்க்குற அமைப்பு தான். அந்த கல் தலத்தோட மேற்கு சுவரில் தான் விக்ரமச்சோழரோட 9வது ஆட்சியாண்டு கல்வெட்டை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஆழ்வார்களில் நம்ம முக்கியமாக சொல்லப்படக்கூடிய பொய்யை ஆழ்வார், பூதத்தாழ்வார், இவர்கள் இருவரும் பிறந்த நட்சத்திரத்தை இதில் குறிப்பிடுறாங்க. அதேமாரி அவருடைய பிறந்த நாளில் இந்த கோவிலில் என்னென்ன விழாக்கள்லாம் நடந்ததுங்கிறத இந்த தகவல் சொல்லுது. இந்த கல்வெட்டை முழுமையாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெய்கீர்த்தியை பார்த்து முடிச்சிடும். ஸ்வஸ்தி ஸ்ரீ, பூமாது புனர, புவிமாது வளர, நாமாது விளங்க, ஜெயமாது விரும்ப, தன்னிரு பதுமலர் மன்னவர் சூட, மன்னிய உரிமையால் மணிமுடி கவிப்ப, செங்கோல் நின்று திசைதோறும் வளப்ப, வெங்கலி நீக்கி மெய்யரன் தலைப்ப, கலிங்க மீறிய கூடமலை நடாத்தி, வளங்கோல் ஆளி வரையாளி நடப்ப, இரு சுடரளவும் ஒரு குடை நிலற்ற, வீர சிம்ஹாசனத்து முக்கோக்கிலானடிகளோடும் வீற்றறிந்தருளிய கோப்பரகேசரி வன்மரான திருபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ விக்ரமச்சோழ தேவருக்கு. என்னடா இந்த மெய்க்கியத்தை சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நினைக்காதீங்க. இதை விட ஒரு பெரிய மெய்க்கியத்தை விக்ரமச்சோழர் காலத்து கல்வெட்டில் ஒன்று சொல்லப்படுது. அது திருக்கோடி காவல் கல்வெட்டில் சொல்லப்படுது. ரொம்ப நாளாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது அடுத்த முறை அதை பதிவிட்டுறேன். ஏன்னா அந்த மெய்க்கியத்தை ரொம்ப பெருசு. அந்த மெய்க்கீர்த்தியோட பொருள்லாம் கொஞ்சம் இன்னும் முடியல. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை நான் விளக்கி சொல்கிறேன். இப்போதைக்கு இதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். மங்களம் உண்டாகட்டும். பூ போன்ற பெண்களை கவர்ந்து, அதுதான் பூமாது புனரன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பூமி என்னும் நங்கையை வளர்த்து, அதை புவிமாது வளரன்னு சொல்கிறாங்க. தன்னுடைய பெண்களையும் கவர்ந்து, அதான் நாமாது விளங்க, வெற்றி என்னும் பெண்ணை விரும்பியும் ஜெயமாது விரும்ப அப்படி சொல்லி, தன்னுடைய இரு புஜங்களை வைத்து கொண்டு, அதான் தன்னிரு பதுமலர் மன்னர் பதவி சூடி, அந்நிய தேசத்து மன்னர்களை வென்ற, அந்நிய தேசம்னா பிற நாட்டு மன்னர்களை தான் ஜெயிச்சு, அதை தான் மன்னிய உரிமையால் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமான கல்வெட்டு முறை தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய பெய்கீர்த்தி வந்து குலத்துங்க சோழன் காலத்துலேருந்தே சொல்லப்படுது. அதாவது குலத்துங்க சோழனுடைய மகன் தானே விக்ரமச்சோழன். அவர் விக்ரமச்சோழன் அரச பிரதிநிதியாக இருந்த காலத்திலே போர் முறைகளில் ஈடுபட்டிருக்காருங்கிறது இந்த மெய்க்கீர்த்தியை நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுது. அதன் பிறகு அவர் மன்னரான பிறகும் போர் செஞ்சுருக்கார், ஆனால் அதற்கு முன்னையும் போர் செஞ்சுருக்கிறார். மணிமுடி சூடி, இவரது செங்கோல் திசைதோறும் சென்று வெம்மையான களி, களினா வறுமை அர்த்தம், அதை நீக்கி அறம் மற்றும் மெய் தலைக்கச் செய்து, கலிங்கத்தை அதை ஒடிசாவை வலிமையான யானைகளை, அதான் கடமலைன்னு சொல்கிறாங்க, வலிமையான யானைகளை வைத்து வென்று வலிமையான கோல் கொண்டு ஆளி, ஆளினா கடல், கடல் கடந்து சென்று நாடுகளை வென்று, அதுதான் எப்படி சொல்கிறாங்கன்னா, வளங்கோல் ஆளி வரையாளி நடப்ப இரு சுடரளவும் அப்படின்னு சொல்லி, ஒரே குடையில் வர வைத்து, அதாவது ஒரே நாடாக வர வைத்து, வீர சிம்மாசனத்தில் தன்னுடைய மனைவியான முக்கோக்கிலானடிகளோடும் அமர்ந்திருக்கும், அதுதான் வீற்றறிந்தருளின்னு சொல்கிறாங்க, கோப்பரகேசரி வன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள். பொதுவாக எல்லா சோழ சாளுக்கியர்கள் குலத்துங்க சோழனுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே இந்த திரிபுவன சக்கரவர்த்திகள்ங்கிற பேரை சுற்றிப்பாங்க. பொதுவாக திரிபுவன சக்கரவர்த்திகள்ங்கிறது என்னென்னா மூன்று உலகத்தையும் ஜெயித்தங்கிற பொருளில் வரும். இது பின்னால் பாண்டியர்களும் சுட்டிக்கிட்டாங்க. அதற்கு முன்னாடியே பல்லவர் காலத்துலேயுமே சில கல்வெட்டுகளை திரிபுவனம்ங்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் முழுமையான தகவலோடு இந்த திரிபுவன சக்கரவர்த்திகளை சூட்டினவங்க வந்து பார்த்திங்கன்னா சோழ சாளுக்கியர்கள் தான். அதாவது குலத்துங்களுக்கு பிறகு வந்தவங்க, அதை பின்னால் அந்த பாண்டிய மன்னர்களும் அவங்களோட பட்டத்தில் சூட்டிக்கிட்டாங்க. இது மெய்க்கீர்த்தி விளக்கம். இப்போ கல்வெட்டுக்கு வரலாம். யாண்டு 9வது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து எய்யர் கோட்டத்து எய்யில் நாட்டு திருவத்தியூர் ஆழ்வாரை பாடி அருளின ஸ்ரீ பூதத்தாழ்வாரும் ஸ்ரீ பொய்கை ஆழ்வாரும் பிறந்த திருக்கேட்டையினால் அருளாள பெருமாள் புறப்பட்டருளி ஏகாசிதி திருமஞ்சனமும் பெருந்திருவமதும் செய்தருள திருமஞ்சனத்துக்கு திருமுலை சார்த்த திருமுலை பாலிகை 36க்கு பாலிகை 1 கடி கீழட்ட நெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பூதத்தாழ்வாரும் பொய்யை ஆழ்வாரும் பிறந்த நட்சத்திரம் வந்து கேட்டை. ஆனால் எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்கங்கிற தகவல் இதில் இல்லை. அது இதுக்கப்புறம் ஏதாவது கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் சொல்லலாம். இந்த திருவத்தியூர் ஆழ்வார் தான் அத்தியூர் பெருமாள்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் கூட அத்தி பெருமாள்னு சொல்கிறாங்க. அவங்கள குறித்து பாடியிருக்காங்க. விக்ரமச்சோழரோட 9வது ஆட்சியாண்டில் கிபி 1129 ஆண்டில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், அது சோழ ஆளுகைக்குட்பட்ட தொண்டை மண்டலத்தை அப்படி சொல்லுவாங்க, அதில் உள்ள எய்யர் கோட்டம் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி பகுதியில் அந்த பகுதியில் வரும். எய்யில் நாட்டில் உள்ள அது காஞ்சிபுரம் பகுதி. அந்த காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள அத்தியூர் பெருமாளை, அது காஞ்சியிலே உள்ள ஒரு கோவில், அவரை நோக்கி பாடிய பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் ஆகிய ஆழ்வார்கள் பிறந்த கேட்டை திருநாளில், கேட்ட நட்சத்திரம்னு சொல்கிறோம்ல, அந்த நாளில்
இந்த காஞ்சி அருளாள பெருமாள், அதாவது வரதராஜ பெருமாள் கோவிலில் அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு, அந்த கேட்டை திருநாள் வர அன்னைக்கு மாதந்தோறும் 81 முறை அபிஷேகம் செய்வித்தும், அதாவது ஏகாசிதி திருமஞ்சனம் சொல்கிறாங்க. அப்புறம் மிகப்பெரிய உணவு படையல், உணவு படையல்னா படையல் படைக்கிறாங்களே அது பெருந்திருவமுது செய்தருள படைக்கவும், திருமஞ்சனத்தில் அழகிய பயிர்களை வளர வைக்க, அதான் திருமுலை முளைச்சாத்துன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு பாத்திரத்தில் வந்து முளைகள்லாம் வைப்பாங்களே அதுதான், அழகிய பயிர்களை வளர வைக்க பாத்திரத்தில், அதான் திருமுலை பாளிகைன்னு சொல்கிறாங்க. எத்தனை பாத்திரம்னா மொத்தம் 36 பாத்திரம், 36 ஒரு பாளிகை, ஒரு பாளிகை பாளிகைனா பயிர்னு அர்த்தம், ஒன்றுக்கு கீழ் கட்டுவதற்கு வழங்கப்பட்ட நெல் உரியாக, அந்த தானம் செய்கிறதுக்கு எவ்வளோ நெல் கொடுக்கப்படுதுன்னா ஒரு உரி, ஒரு உரினா அரைப்படின்னு அர்த்தம். அடுத்து கல்வெட்டு, உரியாக நெல் பதக்கு நாளியும் திருமுலை பீசங்கொல்ல அரிசி நானாலியும் புண்ணியாக தட்சிணைக்கு அரிசி அருணாளி உலக்கும் பலித்திரவயத்துக்கு அரிசி இருநாளி உரியும் திருமுலைக்கு திருநுந்தா விளக்குக்கு நாளொன்றுக்கு எண்ணெய் உலக்காக நாலஞ்சுக்கு எண்ணெய் நாளி உலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லாமே அவங்க ரெண்டு ஆழ்வார்கள் பிறந்த அன்னைக்கு அந்த திருமஞ்சனம் செய்கிறதுக்கு என்னென்ன செய்யப்பட்டது, எவ்வளோ நெல் கொடுக்கப்பட்டதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, அடுத்து அப்போ மொத்தம் 36 பாளிகை, 36 பாளிகைனா 36 பயிருக்கும் மொத்த நெல் எவ்வளோ கொடுக்குறாங்க, பதக்கு இருநாளி, அதாவது மொத்தம் 18 படி நெல் கொடுக்குறாங்க. அடுத்து பயிர் வளர்க்க பாத்திரம் வேணும்ல, அது வாங்குறதுக்கு, அதாவது திருமுலை பீசங்குள்ளன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ அரிசி கொடுக்குறாங்கன்னா 4 நெல் கொடுக்குறாங்க, அதான் 4 படி நெல். அடுத்து மறையில், மறைனா செய்யுள்னு அர்த்தம், அதை ஓதக்கூடிய அந்தணர்களை கொண்டு சொல்லும்படி செய்து அதற்கு கைமாறாக கொடுக்கும் பணத்திற்கான சடங்கு, அதை தான் புண்ணியாக தட்சிணைன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வடமொழி. அது செய்கிறதுக்கு எவ்வளோ அரிசி கொடுக்குறாங்க, அருணாளி உலக்கு அப்படின்னா 6.5 படி நெல் தராங்க. அடுத்து இந்த திராட்சை கற்கண்டு இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு, அதுதான் பலித்திரவியம்னு சொல்கிறாங்க, 2 உரி, அதாவது 2.5 நெல் கொடுக்குறாங்க. அடுத்து முளப்பாரி நடத்துறதுக்கு நந்தா விளக்கு, எப்படி பார்த்தாலும் விளக்கு தேவைப்படும்ல, அந்த விளக்கு பயன்படுத்துறதுக்கு எண்ணெய் எவ்வளோ தராங்கன்னா உலக்கு, உலக்குனா 336 மில்லிலிட்டர்னு அர்த்தம். 5 ஒரு நாளைக்கு 336 மில்லிலிட்டர் பயன்படுத்துகிறாங்க. அப்போ 5 நாளி உலக்கு அப்படிங்கிற அடிப்படையில் 672 மில்லிலிட்டர் எண்ணெயை பயன்படுத்த ஆணையிட்டுறாங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து கிருதஹாரோகணத்துக்கு நெய் 3 திருமஞ்சனத்துக்கு கலசம், 81 அடிக்கீழ் நெல், 5 உரியும் கும்ப 4 நெல் நாளியும் திருச்சுண்ண கலசம் 1 கடி கீழ் அரிசி இருநாளியும் கலசஞ்சூளக்கான விலையின் புடவை 13 கலசஞ்சுற்ற நூலரை பழமும், அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு திருமஞ்சனம் வந்து அந்த காலத்தில் நடந்திருக்குங்கிறத இந்த கல்வெட்டு ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த மாதிரி பல கல்வெட்டுகள் இருக்குது, ஆனால் இந்த கல்வெட்டில் வந்து நிறைய, அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு உண்டான அனைத்து விஷயங்களுமே இந்த கல்வெட்டில் தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அடுத்து இறைவனை நெய்யால் அலங்கரிப்பதற்கு, அதாவது கிருதஹாரோகணம்னு சொல்லுவாங்க, அதுக்கு எவ்வளோ நெய் பயன்படுத்துகிறாங்கன்னா 3 ஆளாக்கு, அதாவது 1176 மில்லிலிட்ரு நெய் தராங்க. அடுத்து திருமஞ்சனத்துக்குரிய 81 கலசம், மொத்தம் வந்து அந்த கலசம் அந்த பானையில் தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்களே அந்த கலசத்துக்கு அடியின், அந்த கலசத்துக்கு அடிப்பகுதியில் நெல் வைப்பாங்க தெரியுமா, அதாவது மேலே கலசம் வைக்கிறதுக்கு கீழே நெல் வைப்பாங்க, அதுக்கு எவ்வளோ நெல் தராங்கன்னா 5 உரி, அதாவது 80.5 நெல் தராங்க. அடுத்து கலச கும்பம், கும்பம்னா அந்த இது வைக்கிறாங்களே அதை 4 வைப்பதற்கு எவ்வளோ நெல் தராங்கன்னா 4 நெல் தராங்க. அடுத்து கலசத்திற்கு இந்த வாசனை பொடியெல்லாம் தூவுறதுக்கு, அதாவது திருச்சுன்ன கலசம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு கீழேயும் நெல் வைக்கிறதுக்கு 2 அதாவது 2 நெல் தராங்க. அதுக்கடுத்து எப்போதுமே அந்த கலசத்தை சுற்றி ஒரு புடவை அமைப்பில் வைப்பாங்க தெரியுமா, துணி மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ 13 புடவைகள் என்ன பண்ணுறாங்க விலைக்கு வாங்குறாங்க. அதை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா சூளக்கான விலையின் புடவை 13 கலசத்தை சுற்றி நூல் கட்டுறதுக்கு அரைபலம், அரைபலம்னா எத்தனைனா 17.5 நூலை கட்டுறாங்க. அடுத்து திருமஞ்சனத்துக்கு நெய் 3 தேனாலியும் பால் 3 தயிர் 3 ஸ்னபன திரவியங்கள் வேண்டுவனவும் பஞ்சலோகமும் பஞ்சரத்னமும் திருச்சுண்ணத்துக்கு நாடன் மஞ்சள் 40 பலமும் திருவிளக்கெண்ணெய் உரியும் ஹோமத்துக்கு நெய் உரியும் சார்த்தி அருள சந்தன முக்கசும்
கற்பூர மாறு மாவும் அகிலரை களஞ்சும் கஸ்தூரி மஞ்சாடியும் மிரண்டும் மாவும் அப்படி சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டில் நிறைய இருக்குது, இந்த மாதிரி குறிப்புகள் எக்கச்சக்கம் இருக்குது. விளக்கத்தை பார்ப்போம். திருமஞ்சனத்துக்கு நெய் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 3 நாளி, அதாவது 3 படி நெல். அதேமாதிரி தேன் வழங்குறதுக்கு 3 நாளி 3 படி நெல் தராங்க. தயிர் பயன்படுத்துறதுக்கு 3 நாளி 3 படி நெல் தராங்க. எலுமிச்சை வேறு, செண்பக முட்டு, ஏலக்காய், இதெல்லாம் ஸ்னவன்ன திரவியங்கள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கும் பஞ்ச உலோகம், அதாவது தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம், அப்புறம் பஞ்சரத்தனங்கிறது முத்து, நீலம், பவளம், மாணிக்கம், வைரம், இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கும் திருச்சுண்ணம், அதாவது வாசனைலாம் தெளிக்கிறாங்களே அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, நாடன் மஞ்சள்னு ஒரு மஞ்சள் வகையை பயன்படுத்துகிறாங்க. அது வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா எடை 40 பலம், அதாவது 1400 கிராம் அதை பயன்படுத்தியும். விளக்கெண்ணெய் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு உரிங்கிறது 672 மில்லி லிட்டர். ஹோமத்துக்கு ஹோமம் பண்ணுறாங்களா அது பயன்படுத்துகிற நெய் எவ்வளோனா ஒரு உரி, அதாவது 672 மில்லி லிட்டர். அது எப்படி அந்த சந்தன சாத்துறாங்களே எல்லாருக்கும், எல்லா சன்னதிக்கும், அது வேணால் 3 கக்ஸு. கக்ஸுங்கிறது என்னென்னா பலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதிலே கால் பங்கு. அப்போ எவ்வளோனா 8.75 × 3 26.25 கிராம். கக்ஸுங்கிறது ரொம்ப குறைவான அளவு, மெஷர்மெண்ட்டில் ரொம்ப குறைவான அளவு. கற்பூரம் வந்து 6 மாங்கிறது 4.8 கிராம். அகில் சந்தனம்னு சொல்கிறோம்ல அதுதான் அகில், அரை களஞ்சு, அதாவது 2.7 கிராம். கஸ்தூரி மஞ்சள், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கஸ்தூரி மஞ்சள் இதுக்கு வந்து 1 மஞ்சாடி 2 மா, அதாவது 1.86 கிராம் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்து புழுகு நெய் 2 மஞ்சாடியும் 4 மாவும் மாத்தே கரிசி 4 நாளியும் பெருந்திருவமுதுக்கு அரிசி முக்கலனே குருணியும் பருப்பு குருணியும் தனி பருப்பு பதக்கிரு 4 உரியும் பல வர்க்கத்து கறி நிறை 825 பழமும் கறி அமுதுக்கு உப்பு 4 நாளியும் மிளகு உரியும் கடுகு 4 ஆக்கே 2 செவிடரையும் சீரக மாலாக்கும் சர்க்கரை 20 பழமும் நெய்யுரியும் அமுதில் படைக்க சர்க்கரை 32 பல வரையும் நெய் 11 நாளி 4 ஆக்கும் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் கல்வெட்டு, இப்படி தான் இருக்கும் கல்வெட்டு, அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள். புணுகு, புணுகுங்கிறது புழுகு நெய், புழுகு நெய்யை தான் நம்ம புணுகுன்னு சொல்கிறோம். அது எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 2 மஞ்சாடி 4 மா, அதாவது 8.4 கிராம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சூரணம், சூடம் இதெல்லாம் சூரணம்னு சொல்லுவாங்க, அது பேர் தான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க. அது பயன்படுத்துறதுக்கு 4 நாளி நெல் தராங்க, அதாவது 4 படி நெல். அப்புறம் பெரிய உணவு படையல் பெருந்திருவம் இதுக்கு எவ்வளோ தராங்க, 3 கலம் 1 குருணி நெல் தராங்க, அதாவது 304 படி. பருப்பு பயன்படுத்துறதுக்கு எவ்வளோனா 1 பதுக்கு 2 நாளி 1 உரி 32 2 1/2 அரைப்படி மொத்தம் 34.5 படி நெல் தராங்க. எல்லா வர்க்க காய்கள், எல்லா காய்கறிகள் வாங்கி அதோடய எடை எவ்வளோன்னா 225 பலம், அதாவது 7875 கிராம். காய்கறி படையலுக்கு பயன்படுத்தும் உப்புக்கு எவ்வளோன்னா 4 நாளி நெல் தராங்க. மிளகு எவ்வளோனா 1 உரி, மிளகு பயன்படுத்துறதுக்கு 1 உரி நெல் தராங்க 1/2 படி. கடுகு பயன்படுத்துறதுக்கு எவ்வளோன்னா 1 ஆளாக்கு 2.5 செவிடு, அப்படின்னா 2700 நெல் தராங்க. சீரகம் பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ நெல் தராங்கன்னா 1 ஆளாக்கு 1800 நெல். சர்க்கரை 20 பலம், சர்க்கரை பயன்படுத்துகிற அளவு எவ்வளோனா 20 பலம் 700 கிராம். நெய் வந்து 1 உரி, அதாவது 672 மில்லி லிட்டர். அமுது படைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சர்க்கரை எவ்வளோ அளவுனா 32.5 பலம், அதாவது 137.5 கிராம். அப்புறம் நெய் பயன்படுத்துறதுக்கு 11 நாளி 1 உரி, அதாவது 11.5 படி நெல் தராங்க. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே நெல் தராங்கங்கிறது என்ன கான்செப்ட்னா, அந்த காலத்தில் சும்மா போய் காசை கொடுத்துட்டுலாம் இப்படி வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்ல மாட்டாங்க, நெல்லை கொடுத்துருவாங்க. நெல்லை கொடுத்து அதை அந்த கோயில் சபையினர் வந்து பண்டமாற்று முறைகள் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு வாங்கிக்கிறது. இதுதான் நம்ம இப்போ நெல் நெய் பயன்படுத்துறதுக்கு இவ்வளோ நெல் தராங்கன்னா அதை வைத்து அவங்க வாங்கிப்பாங்க. இதுதான் பொருள். அடுத்த கல்வெட்டு, வாழைப்பழைமம் பழமைம் 15 தயிர் தூணியும் கண்ட சர்க்கரை முக்கசும் திருக்கண்ணாமடை கரிசி 2 நாளியும் நெய் உலக்கும் சர்க்கரை 20 பலமும் வாழைப்பழம் 10 அப்ப அமுது கரிசி பதக்கும் நெய்யிரு 4 உரியும் சர்க்கரை 80 பலம் மிளகாலாக்கும் சீரகம் 2 செவிடரையும் விறகு கட்டு 3 குசக்கல உருவுக்கு நெல்லு களமும் தண்ணீர் அமுது கெல 1 செவிடரையும் அடைக்காய் அமுதுக்கு. இதில் 3 விஷயம் வந்து புதுசாக நம்ம பார்க்குறது, திருக்கண்ணாமடை அப்படிங்கிற வார்த்தை புதுசு, அப்புறம் குசக்கல உரு அப்படிங்கிறதும் புதுசு. இது என்னங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தமிழ் சொற்றோடு தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாழைப்பழம் 50, அதான் 15 சொல்கிறாங்க. அடுத்து
தயிர் பயன்படுத்துறதுக்கு ஒரு தூணி நெல், அதாவது 64 படி நெல் தராங்க. கண்ட சர்க்கரைங்கிறது ஏதோ ஒரு சர்க்கரை வகை இருக்குது போல், அது 3 கக்ஸு, அதாவது 26.25 கிராம் தராங்க. பாயாசம், அதுதான் திருக்கண்ணாமடைன்னு சொல்கிறாங்க, அது செய்கிறதுக்கு எவ்வளோ அரிசி கொடுக்குறாங்க, 2-4 அரிசி கொடுக்குறாங்க செய்கிறதுக்கு, புரியுதுங்களா. நெய் பயன்படுத்துவதற்கு ஒரு உலக்கு, அதாவது ஒரு உலக்குங்கிறது 3600 நெல், அது தராங்க. அப்புறம் சர்க்கரை 20 பழம், அதாவது 700 கிராம். அதுக்கப்புறம் வாழைப்பழம் 10. அப்புறம் அப்பம், அப்பம் செய்கிறதுக்கு எவ்வளோ நெல் தராங்க, 1 பதக்கு, அதாவது 32 படி நெல் தராங்க. அடுத்து சர்க்கரை, அது நிறைய சர்க்கரை பயன்படுத்துவாங்க போல், 80 பழம், அதாவது 2800 கிராம் அது வழங்குறாங்க. அப்புறம் மிளகு பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆளாக்குங்கிறது 1800 நெல், அதையும் தராங்க. சீரகம் பயன்படுத்துறதுக்கு 2.5 செவிடு, 2.5 செவிடுங்கிறது 900 நெல், அந்த அளவிடும் தராங்க. அப்புறம் விறகு கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த கட்டுற மனிதருக்கு 3-4 நெல் தராங்க. அப்புறம் குசக்களை உரு, மண்பானையை தான் இப்படி சொல்கிறாங்க, குசம் குயவர்கள் உருவாக்குறாங்க, களம் உரு உருப்பெறுதல், அதுதான் குசக்களை உரு. அது செய்வதற்கு நெல் எவ்வளோ தராங்கன்னா 1 களம். அப்போனா அந்த காலத்தில் மண்பானை செய்கிறவங்களுக்கே நெல் வந்து 1 களம் தரப்பட்டிருக்குன்னா எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த காலத்தில் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 96 படி நெல் இந்த காலத்தில் முடியுமா? அதுதான் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம். தண்ணீர் அமுது செய்வதற்கு 1.5 செவிடு, அதாவது 540 நெல் வழங்கியிருக்காங்க. ஒரு கோவிலில் வந்து ஏன் வந்து அந்த காலத்தில் வேறு நாட்டிலேருந்து இருந்த மன்னர் கோவிலை தாக்குறான்னா அங்கே தான் அட்மினிஸ்ட்ரேஷனே நடந்திருக்கு. இதை புரியாமல் நம்ம கோவிலை வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் பார்க்குறது தவறு. பாக்கு 450 வெள்ளிலை பற்றும் போதும் திருவிளக்கெண்ணெய் நாளி உரியும் திருவிளக்குடையார்கள் குழாய் 12 கெண்ணெய் முன்னாளியும் பாவை விளக்கு கெண்ணெய், கெண்ணெய்னா கெண்ணெய் இல்லை எண்ணெயை தான் அப்படி சொல்கிறாங்க, விளக்கெண்ணெய் 2 நாளியும் ஆக இவை இற்றுக்கு நிபந்தமாக செல்வதாக இட்ட சமவிலை படியாளி கோயில் சில வழக்கும் அருமொழி நங்கை மரக்காலால் திருக்கேட்டை நாளொன்றுக்கு நெல் 30 களமாக ஓராட்டை நாளுக்கு வேண்டுவதாக நெல் 390 களத்துக்கும். இதுக்கப்புறம் தான் இந்த நிபந்தங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் இது யார் என்ன பண்ணுறாங்க, இது யார் மூலமாக இந்த தானங்கள் கொடுக்கப்படுதுங்கிறதே சொல்கிறாங்க. பொதுவாக தானம் கொடுக்குறவரும் முன்னாடியே சொல்லுவாங்க, ஆனால் இந்த கல்வெட்டு பின்னாடி சொல்லுது. சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து அடைக்காய், அடைக்காய்ங்கிறது இந்த தாம்பூலம் இருக்குல்ல அது செய்கிறதுக்கும், அப்புறம் பாக்கு, பாக்கு எவ்வளோ 450 பாக்கு, அப்புறம் வெத்தலை 19, விளக்கெண்ணெய் பயன்படுத்துறதுக்கு 1 நாளி 1 உரி, 1.5 படி நெல் தராங்க. தீவத்தி, தீவத்தி பிடிக்கிறவர்கள், அதாவது திருவிளக்குடையார்கள்னால் அவங்க தான் தீவத்தி பிடிப்பாங்களே, அவங்க எவ்வளோ 12 குழாய் விளக்கு, குழாய் விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த குழாய் விளக்குக்கு தேவையான எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு 3-4 நெல் தராங்க. அது 3-4னால் 3 படி நெல் தராங்க. அடுத்து இந்த பாவை விளக்கு, பொதுவாக அந்த பெண் மாதிரி உருவம் கொண்ட, இல்லை நங்கை பெண் உருவம் கொண்ட ஒரு அந்த விளக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை அமைப்பு இருக்குது பார்த்திங்களா, அது பாவை விளக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தேகமாக இருந்ததுன்னா திருவடை மருதூர் கோவிலுக்கு போங்க, கருவறை நீங்கள் நெருங்கும் போதே ஒரு பாவை விளக்கு கொண்ட ஒரு பெண் நிற்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும், ஒரு சிலை இருக்கும், அதுக்கு எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு 2-4 நெல், அதாவது 2 படி நெல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆக இவ்வளவு நிபந்தங்கள் தானங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவிலின் சமவிலை படி அளவில், படி அளக்கணும்ல, ஏன்னா நெல்லை கொடுத்து தான் இதை தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ நெல்லை அளக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு படி அளவு வேணும்ல, அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இதே கோவில் இருந்த அருள்மொழி நங்கை, அருள்மொழி நங்கைனா வேறு யாரும் இல்லை, வீரராஜேந்திர சோழரோட மனைவி பெயர், அவங்க பேரில் இருந்த மரக்கால், மரக்கால்ங்கிறது தான் மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாரி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக என்ன செய்கிறாங்க, ஓராண்டுக்கு வரும் 13 கேட்டை நட்சத்திரங்கள், ஏன்னா மொத்தம் வந்து 12 மாதம், 13 கேட்டை நட்சத்திரங்கள் வரும், ஆகையால் 1 மாதத்துக்கு, அதாவது கேட்டை நாள் ஒன்றுக்கு எவ்வளோ களம் நெல் வருது, 30 களம் நெல், 2880 படி, ஆக 1 வருஷத்துக்கு எவ்வளோ வருது, 390 களம். அப்படின்னா எவ்வளவு, 39,440 படி நெல் விருத்தியாகி, புரியுதுங்களா. அதாவது கேட்டை நட்சத்திரம் வந்து மாதம் மாதம் வரும், அப்போ ஒவ்வொரு கேட்டை நட்சத்திரத்துக்கும் 1 மாதத்துக்கு 30 களம் தர வருதுன்னா, அப்போ 12-13 மாதத்துக்கு மொத்தம் எவ்வளோ வருது, 390 களம் விருத்தியாகுது. இதுதான் அந்த கல்வெட்டு தகவல் சொல்லுது. சரி, இதை யார் கொடுக்குறா அப்படிங்கிறதான் இப்போ விஷயம் பார்க்க போகிறோம். சோழ மண்டலத்து விருதராஜ பயங்கரவள நாட்டு மன்னி நாட்டு வங்க முளையூர் முளையூருடையான் வெண்காடன் ஆதித்த தேவனான வங்கத்து அரையன், இத்தேவர் பண்டாரத்து சில வழக்கு மறுமொழி நங்கை மரக்கால் அளந்த நெல் 780 களமின் நெல்
780 களத்துக்கு மாசந்தோறும் நெல் 32 கலனை தூணி பதக்காக யாண்டு வரை அரை பொலிசையால் பலிசை பொழிவதாக நெல் 390 கலம் மின்நெல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மாதந்தோறும் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்வெட்டுகளே பார்த்திங்கன்னா மாதந்தோறும்னு நம்ம இப்போ பேசுகிறோம் பார்த்திங்களா, கொச்சையாகவே பேசுகிறோம் பாருங்க, அதேமாரி இருந்திருக்கு. அப்போ நம்ம பேசக்கூடிய தமிழும் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மறிவு இருக்குது, அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது கல்வெட்டு தெளிவாகவே சொல்லுது. இதோடைய விளக்கம் என்னென்னா, யார் கொடுக்குறாங்கங்கிறது பாருங்கள். சோழ மண்டலத்து, அதாவது கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதி தான் சோழ மண்டலம்னு சொல்லுவாங்க. விருதராச பயங்கரவாத நாட்டு, இது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருப்பேன். சோழ நாட்டோட காவேரிக்கும் சிதம்பரத்துக்கு வடக்கு பக்கத்தில் வெள்ளாறும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தான் இந்த விருதராச பயங்கரவாத நாட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய மண்ணி நாடு, திருப்பனந்தாள், வெம்பாற்றூர், திருலோக்கி, முளையூர் இந்த ஊரை சேர்ந்தது தான் மண்ணி நாடு. அந்த நாட்டை சேர்ந்த வங்க முளையூர், முளையூருடையான், முளையூருங்கிறது கும்பகோணம் பக்கத்தில் பழையாறை பக்கத்தில் இருக்க முளையூர், அந்த பகுதியை சேர்ந்த வெண்காடன் ஆதித்த தேவனான வங்கத்தரையன். இவர் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கலாம், வங்கத்தை ஜெயித்ததற்கான பட்டப்பெயர் கொண்டவராக இருக்கலாம். இவர் தான் இக்கோவில் இறைவனுக்குரிய பண்டாரத்தினரிடம், பண்டாரம்னா கோவிலில் உள்ள ட்ரெஷரர் மாதிரி, அவங்கள்ட்ட செல்லும் அருள்மொழி நங்கை என்னும் மரக்காலால் அளந்த நெல் எவ்வளோ அளக்கிறாரு, 780 கலம் மூலதனமாக வைக்கிறாரு. 74,850 படி மூலதனமாக வைத்து இந்த 780 கலம் நெல்லில் மாதந்தோறும் 32 கலம் ஒரு தூணி ஒரு பதக்கு, அதாவது 3768 படி நெல்லை ஒரு வருஷத்துக்கு, அதான் ஆண்டு வரைன்னு சொல்கிறாங்க. அரை வட்டிங்கிற அடிப்படையில், அரை வட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு களத்துக்கு 48 படி நெல் வட்டி, புரியுதுங்களா, ஒரு களத்துக்கு 48 படி வட்டி. அப்போ மொத்தம் எவ்வளோ களம் கொடுத்துருக்காரு, 780 கலம் கொடுத்துருக்காரா, அப்போ 780 கலத்துக்கு வட்டி போடும்போது எவ்வளோ வருது, 390 கலம் வருது, அதாவது 37,440 படி நெல் அந்த அரை வட்டி மூலமாக கிடைக்குது. இதுதான் விஷயம் சொல்லிட்டு, இந்த 390 கலத்துக்கும் அருளாள பெருமாள் மாசந்தோறும் திருக்கேட்டையினால் புறப்பட்டருளி திருமஞ்சனமும் பெருந்திருமமதும் செய்தருள வேண்டுமென வையிற்றுக்கு இந்நிமந்தபடியே பண்டாரத்திலே விட்டு சந்திராதித்தவர் நிமந்தமாக செய்ய கடவதாக சிலாலயை செய்வித்து கொடுத்தும் இக்கோயிலில் ஸ்ரீ கோயில் வாரியம் புண்டவன் நத்தத்து, இந்த வார்த்தை அதில் இருக்க தவறாக எடுத்துக்காதீங்க, ராஜராஜ கிரம வித்தனும் தூதஹரி நின்ற நாராயண கிரம வித்தனும் மிருகஸ்தலத்து பாண்டவதூத கிரம வித்தனும் புண்டவத்தனத்து இளைய கோக்கிரம வித்தனும் தூதஹரி வெண்ணெய் கூத்த கிரம வித்தனும் தூதஹரி. இப்போ சொல்கிறது புரியுதுங்களா, ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், 390 கலம் வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வேற ஒன்றும் இல்லை, இந்த வட்டி பணத்துலேருந்து வந்ததுலேருந்து தான் என்ன பண்ண சொல்கிறாரு, இவ்வளோ தானங்களையும் செய்ய சொல்கிறாரு இவர். 780 கலம் கொடுத்துருக்காருங்க, அதுலேருந்து வட்டி வருது பார்த்திங்களா, அந்த 390 கலம், அதாவது 390 கலம் நெல்லையும் இந்த அருளாள பெருமாளுக்கு மாதந்தோறும் கேட்டை நாளில் புறப்பட்டு திருமஞ்சனம் மற்றும் அவ்விழாவில் அளிக்கப்படும் உணவு படையல் ஆகிய அனைத்து தானியங்களையும் செய்வதற்கு வேண்டியான எல்லாத்தையும் இந்த பண்டாரத்திட்டம் செலுத்தி சூரியசந்திரன் இருக்கும் வரை இந்த தானத்தை செய்வதாக கல்லில் வெட்டி, அதை சிலாலகைன்னு சொல்கிறாங்க, கல்லில் வெட்டி, இந்த கல்வெட்டை தான் கல்லில் வெட்டின்னு சொல்கிறாங்க, வங்கத்தரையனுக்கு வாக்களித்துள்ளனர் இந்த சபையினர். இதை யார் யார் செய்கிறாங்கன்னா, இக்கோயிலில் ஸ்ரீ கோயில் வாரியம், அதாவது பெருமாள் கோவில் கண்காணிப்பாளர் தான் இப்படி சொல்லுவாங்க, இந்த புண்டவனத்தத்து ராஜராஜ கிரமவித்தன் அப்புறம் தூதஹரி, தூதஹரிங்கிறது பிராமண பெயர், தூதஹரி நின்ற நாராயண கிரமவித்தன், மிருகஸ்தலத்து பாண்டவ தூத கிரமவித்தன், அப்புறம் புண்டவத்தனத்து இளைய கோக்கிரமவித்தன், அப்புறம் தூதஹரி வெண்ணெய் கூத்த கிரமவித்தன், இது நிறைய இருக்குது பெயர்கள் வந்து, நிறைய பேர் அந்த கோயில் வாரியத்தில் பல பேர் இருந்திருக்காங்க போல். இவங்கெல்லாம் வந்து வாக்கு கொடுக்குறாங்க யாருக்குன்னா, இந்த வங்கத்தரையனுக்கு. அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 780 கலம் இவர் மூலதனமாக வைக்கிறார், அதுக்கு வட்டி அரை பலிசைங்கிற முறையில் வட்டி போட்டு எவ்வளோ வருது, 390 கலம் வருது. அந்த 390 கலத்தை வைத்து தான் அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணணும், கேட்டை நாளில் அன்னைக்கு வரும்பொழுது இந்த திருமஞ்சன விழாத்துக்கு வேண்டிய அனைத்து செலவுகளையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை வருஷம் நீங்கள் செய்யணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அதிகாரிகள் பொதுமக்கள் எல்லோருமே ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து தானங்கள் கொடுக்கும் பொழுது அதை ரொட்டீனைஸ்ட், அதை அட்மினிஸ்ட்ரேஷனல் ரெவன்யூ டேக்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு அந்த காலத்திலே பண்டாரம் தான் செயல்பட்டுருக்காங்க, அவங்க தான் கோவிலோட மையமே, அது புரிஞ்சிக்காமல் நீங்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க.
கல்வெட்டு. இளையருளாள கிரமவித்தனும் கோயிற்கணக்கு உத்தரமேலூருடையானான எட்டி திருக்காலத்தி உடையானும் இவ்வனைவும் இப்படிக்கு இவை உத்தரமேலூருடையான் எட்டி திருக்காலத்தி உடையான் எழுத்து. சரி, அந்த முன்னாடி சொன்ன அந்த தூதகரி இளையருளாள கிரமவித்தன், ஏன்னா இந்த கோவில் இறைவன் பேர் அருளாள பெருமாள் தானே, அதனால தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கோயில் கணக்காளர், அவர் எந்த ஊரை சேர்ந்தனா உத்தரமேலூர் பகுதியை சேர்ந்த எட்டி. எட்டிங்கிறது வணிகர்களுக்குன்னு கொடுக்குற ஒரு பட்டம், எட்டின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா திருக்காலத்தி உடையான். இவ்வனைவரும் இப்படிக்கு அதே அந்த உத்தரமேலூர் பகுதியை சேர்ந்த அந்த எட்டி திருக்காலத்தி உடையான்கிறவர் கையெழுத்து போடுகிறார். இதோட கல்வெட்டு முடிஞ்சிருச்சுங்க. இந்த கல்வெட்டை தான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், அது எனக்கு நேரம் கிடைக்கல, நிறைய வேலைகள் இருந்ததுனால என்னால் சொல்ல முடியல. ஆழ்வார்களுடைய பிறந்த நட்சத்திரம் அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் வந்து ஒரு திருமஞ்சன சேவை கூட வந்து எந்த அளவுக்கு வந்து முறையாக அதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒரு மல்லிகை லிஸ்ட்டு மாதிரியே அந்த காலத்தை கல்லுலேயே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இது செம்புலையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் யார் யார் திருடிட்டு போனாலும் தெரியல. இந்த கல்வெட்டின் மூலம் காஞ்சி அருளாள பெருமாள் கோவிலில் பூதத்தாழ்வார் மற்றும் பொய்கையாழ்வார் இருவர் பிறந்த கேட்டை நட்சத்திரத்தில் 81 முறை திருக்கூட அபிஷேகம் செய்வித்தும் திருமஞ்சனம் நடத்தியும் இருப்பது இதன் மூலம் தெல்ல தெளிவாக தெரியும். நமக்கு எப்போவுமே கோவில் கல்வெட்டுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோவில் கல்வெட்டுகள் மூலம் அந்த காலத்தில் எப்படி விழாக்கள் நடக்கப்பட்டது, எப்படியெல்லாம் மக்கள் வந்து வாழ்ந்தாங்க, என்ன முறைகள் பின்பற்றப்பட்டது, அந்த முறைகள் மூலமாக நமக்கு என்னென்ன இது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்னும் 10 வருஷம் கழித்து இந்த கல்வெட்டை படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் நம்ம மக்கள்கிட்டே ஏற்படும் பாருங்கள். இதில் அறிவியல் இருக்குன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இதே கல்வெட்டை வெளிநாட்டுக்காரன் படித்து ஆமாம் இது இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம மக்கள் போய் படிப்பாங்க. என்ன பண்ணுறது, உள்ளூரில் சொன்னால் நம்ப மாட்டுறாங்க, வெளிநாட்டுக்காரன் சொன்னால் நம்புகிறாங்க. சரிங்க, இதில் பல வர்க்கத்து கறி நிறை எண்ணா 125 பழமும் கண்ட சர்க்கரை முக்கக்ஸுன்னு சொல்கிறாங்க. விக்ரமச்சோழர் காலத்திலே பாரம் மணங்கு வீசை சேர் அப்படிங்கிற நிறுத்தல் அளவைகள் எல்லாம் இல்லைன்னு தெரியுது. அதை விட பலத்துக்கு குறைந்த அளவில் இருக்கக்கூடிய கக்ஸு அப்படிங்கிற முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருவள்ளூர் கூட பார்த்திங்கன்னா தொடி புழுதி கக்ஸா உணகன் அப்படின்னு தான் குரல்லே சொல்கிறார். அதை வச்சு பார்க்கும்போது கக்ஸுங்கிறது ரொம்ப சிறிய அளவுன்னு அர்த்தம். அதாவது நம்ம பலம்னு சொல்கிற பார்த்திங்களா, பலம்னா 35 கிராமு, அந்த பலத்தை விட சிறிய அளவு. கக்ஸுங்கிறது எவ்வளோ அளவுனா 8.75 கிராம், ஏன்னா கால் பங்கு தான், அது பலத்திலேயே கால் பங்கு தான் இந்த கக்ஸு. அது வந்து விக்ரமச்சோழர் காலகட்டத்திலேயே இருந்திருக்கு அப்படின்னா, இது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ராஜராஜச்சோழரோ ராஜேந்திர சோழரோட கல்வெட்டில் இந்த கக்ஸுங்கிற முறை வந்து இல்லைன்னா நான் இருக்கிற மாதிரி நான் பார்த்ததில்லை. இதுக்கப்புறம் ஏதாவது கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சா பார்க்கலாம். ஆனால் இவருடைய கல்வெட்டுகளில் இந்த கக்ஸுங்கிற முறை இருக்கிறத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ராஜராஜச்சோழர் காலத்துலேயும் ராஜேந்திர சோழர் காலத்துலேயும் இது இருந்திருக்கலாம். அடுத்த பதிவில் திருக்கோடி காவல் விக்ரமச்சோழருடைய மெய்க்கிருத்தி மற்றும் கல்வெட்டை பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப பெரிய கல்வெட்டு, அதை அடுத்ததில் பார்ப்போம். இந்த தகவல் எல்லாருக்கும் பார்க்குறீங்க. நன்றி, வணக்கம்.